முருங்கை மசியல். ஸோ கடுகு திரும்பியாச்சு, பெருங்காயம் போட்டுடாச்சு, வெந்தயம் வெந்தயம் இப்போ வெங்காயம் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். ஸோ வெங்காயத்தோட தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அதோட இப்போ முருங்கை இலை, முருங்கை இலையும் சேர்த்தாச்சு. ஸோ கடுகு திருமாறியாச்சு, பெருங்காயம் வெந்தயம் அதோட வெங்காயத்தை வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி பச்சை மிளகாலாம் சேர்த்து வதக்கணும். அப்புறம் முருங்கைக்காய், இப்போ முருங்கைக்காய் வதங்கின்னு இருக்கு. இப்போ முருங்கை இலை, முருங்கை இலை வதங்கின்னு இருக்கு. முருங்கைக்காய் இல்லை, முருங்கை இலை, முருங்கை இலை வதங்கின்னு இருக்கு. அதோட இப்போ புளி தண்ணி கொட்டிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி. இதோட புளி தண்ணி விட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, குழம்பு பொடி. குழம்பு பொடி வீட்டில் அரைச்ச பொடியும் போடலாம், இல்லை மிஷினில் அரைச்சி வச்ச பொடியும் போடலாம். இப்போ நல்லா கொதிக்கும், அப்புறம் திக்காக வந்ததுக்கப்புறம் அணைச்சிடும். ஸோ இதில் பருப்பு ஆட் பண்ண வேண்டாம். பருப்பு ஆட் பண்ணால் அதுவும் தட் வில் ஆட் டேஸ்ட், அவ்வளோ இஷ்டம். பட் ஏன்னா நான் வந்து பருப்பு ஆட் பண்ண மாட்டேன். தேங்க்யூ, ட்ரை. நல்லா கொதிச்சுடுத்து மசியல் இஸ் ரெடி. இந்த மசியல் சொல்லலாம், இல்லை குழம்பு சொல்லலாம். ஸோ இதான், அதாவது நம்ம எப்படி வந்து முருங்கை இலையை வந்து நம்மளோட டயட்டில் சேர்க்கலாம் அப்படின்றது தான் இது. இது அப்படியே சாதம் கலந்து சாப்பிட்லாம். நல்லா சூடாக நெய் விட்டு சாதம் கலந்து அதில் இதை தொட்டுண்டு கூட சாப்பிடலாம். தோசைக்கு அடைக்கு இதெல்லாம் தொட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.